சீ இப்படிலாமா டீச்சர் இருப்பாங்க, அட எங்கே கேட்குறீங்க, நான் உங்களுக்கு பின்னாடி போகிற ஆடியோ ப்ரூஃப் நான் போட்டு விட்றேன் பாருங்க. ஐயோ அதை கேட்டு நான் என்ன சொல்லனே தெரில. ஆக்சுவலி வந்துட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் தான் ஓகேங்களா, ஸோ ஒரு பயங்கரமான சண்டைங்க, அடிப்படி சண்டை, அதாவது ஹெட் மாஸ்டரும் டீச்சரும் வந்துட்டு அடிப்படி சண்டைங்க. இந்த மாதிரி கேவலமான செயல்லாம் இங்கே மட்டும்தான் நடக்கும். ஸோ அதுலேயும் வந்துட்டு அந்த டீச்சர் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது, அவங்களோட ஸ்டூடெண்ட்டே ஒரு பையன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பகிரங்கமாக என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆடியோ ப்ரூஃப் அமைச்சு விட்ருக்கான், ஸோ அவன் பேசின ஆடியோவை, ஸோ அதையும் நீங்கள் கேளுங்க, என்ன சொல்லனே தெரில. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நாட்டுக்கு தேவையான ஒரு உண்மை சம்பவத்தெல்லாம் நான் வந்துட்டு டீகோட் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு சமுதாயத்துக்கு தேவையான வீடியோ மட்டும் நம்ம போட்டுட்ருக்கோம். வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா வந்துட்டு இந்த வீடியோ நான் போடுறதுனால எனக்கு எதுவும் பிரச்சனை வருமானு தெரில, எனக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், பட் இருந்தாலும் எஃபோர்ட் எடுத்து நான் போடுறேன். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். வாங்க டேரெக்டாக அந்த பையன் பேசின ஆடியோ என்கிட்ட தான் வந்துட்டு காலில் பேசினா என்ன பேசியிருக்கான் அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. கேட்டுட்டு உங்களோட கமெண்ட்ல உங்க தாட்ஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவிட்டுட்டு போங்க. ஹலோ ஹலோ, இல்ல உங்க ஸ்கூல்ல ஏதோ பஞ்சாயத்து ஐட்டம் அப்படியா? ஆமா, அது வேற வேலை இல்ல, ரெண்டும் சண்டை போட்டு விட்டுடாங்க. யார்ல ரெண்டும்? கெமிஸ்ட் டீச்சர் ஹெட் மாஸ்டர் ரெண்டும். இங்க மரியாதை கிடையாது டீச்சருக்கு? டீச்சர் ரெண்டு பேரும் விட்டுட்டு இருக்காங்க. வேற வேலை இல்ல, போன வருஷம் விட்டுதான் பண்ணிட்டு இருந்தோம். சரி, வருஷ வருஷம் இப்படிதான் நடக்குமா? வருஷ வருஷம், ஆமா வருஷ வருஷம் இல்ல, பொங்கல் தீபாவளி எப்படி வருது சரி அதே மாதிரி அப்படியே அப்படியே வரும். பொங்கல் தீபாவளியா? சரி, என்ன கதை, என்ன சண்டை நடந்துச்சு, யார் மேல தப்பு? நீ இருந்தியா இல்லையா சண்டை நடக்கும்போது? சண்டை நடக்கு, நான் ஸ்கூல்ல சண்டை நடக்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துல இருப்பேன். ஓ, சண்டை நடந்தாலும் நீ அந்த இடத்துல இருப்ப? இடத்துல கண்டிப்பா அந்த இடத்துல இருப்பேன். சரி சரி சரி, பார்த்து அந்த இடத்துல இல்ல பத்தணும். ஓ ரைட், ஏண்டா அது எப்போ சண்டை நடந்தாலும் இருப்பேன் அந்த சண்டைக்கு. அப்ப சரி, உன் ஃப்ரெண்ட் இருந்தவனுக்கு பார்த்து என்ன சொன்னானுங்க? அவனோட என்ன, என் கூட இருக்கும்போது என் கூட போயிட்டான், எந்த பேர் இருந்தாங்கன்னு தெரியல. அப்ப நடந்த கதை தெரியுமா தெரியாதா? நடந்த கதை தெரியும், சொல்லுதேன். சொல்லு. அதனால என்னது, டீச்சர் எது வந்து வேற ஸ்கூலுக்கு மாத்துறதுக்கு கைவிட்டு கேட்டிருக்காங்க. சரி, டீச்சர் போட மாட்டேன் இருக்காங்க. அதாவது டீச்சர் ஹெட் மாஸ்டர் கிட்ட கேட்டிருக்காங்களா? ஹெட் மாஸ்டர் வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர்ட்ட. ஓ, ஏன் கெமிஸ்ட்ரி டீச்சர் வேற ஸ்கூல் மாறுறது கேட்டிருக்காங்க? ஆனா அது வந்து எல்லா பிள்ளைகளையும் மரியாதை இல்லாம பேசுறது, சாப்பிடுறது, எப்படி மரியாதை இல்லாமனா வந்துட்டு கெட்ட வார்த்தை போட்டு பேசுறது, ஆபாசமா பேசுறது. ஆபாசமா இதெல்லாம் எப்படி இல்ல, நீ வழங்க மாட்டேன் எடுத்துக்கோ அப்படி இப்படி பேசுறது. அப்படின்னு அவனும் அம்மா இதுதான். நாங்க வந்து கிளாஸ்க்குள்ளேயே போக மாட்டோம், கிளாஸ் பையனா கிட்ட வாய் பேச மாட்டோம். எப்படி வாய் பேசினா சண்டைதான் கொடுத்துவாங்க. டீச்சரை வந்து அம்மா இவன் சொல்றது காரணமே அவங்க இப்படி பேசுறனாலயா? அதனாலதான் பேரு அம்மா அப்பாவும் இருந்தான் கே முடியும். இருந்தாலும் வந்துட்டு அவங்க படிச்சிருக்க படிப்புக்கு மரியாதை கொடுக்கணும் பிரதர். மரியாதை கொடுக்கறதுனாலும் அவங்க எப்படி அம்மா அப்பா பத்தி பேசும்போது என்னத்த மரியாதை கிடைக்குது? என்ன டீச்சரா இருந்தாலும் அம்மா அப்பா பத்தி பேசுறதாலும். சரி ரைட்டு, உன் பாயிண்ட்டும் ஒரு வகையில நியாயம் தான். அதுவும் வந்துட்டு திட்டுறது நல்லா புரிஞ்சுக்கோ. திட்டுறதுன்னா என்னன்னா வந்து ஒன்னு திட்டுனா அதுக்கு பேர் திட்டு, இதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அபியூஸ்னா உங்க வீட்டுல இருக்க ஆள் எழுத்திருக்காங்க. சரி வேற அடுத்து. அதுக்கப்புறம் பிள்ளைகள் எல்லாம் ஒரே ஃபெயில் பண்ணி போட்டது, 20 மார்க் எடுத்தாலும் அந்த பிள்ளை வேணுக்குமே 14 மார்க் 11 மார்க் எடுத்து. ஏன் அப்படி உங்க மேல வந்துட்டு இவ்வளவு காண்ட அந்த டீச்சருக்கு? அது என்னன்னா, இப்போ நாங்க வந்து டீச்சர் சொல்றத கேட்கலன்னா அந்த டீச்சர் ஏதாவது நாங்க ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து பேசினோம்னா நான் அதுலதான் கை வைப்பேன், இன்டர்னல்லதான் கை வைப்பேன், மார்க்ல தான் கை வைப்பேன். சரி, அடிச்சுவாங்க சொல்லிட்டு அதுல ஃபெயில் பண்ணி போடுறது. எப்படி ஃபெயில் ஆதான் பாப்போம், பாப்போம் எப்படி பாஸ் ஆறன் பாப்போம், ஃபெயில் ஆறன் எப்படி பாஸ் ஆகும் பாப்போம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீ இந்த ஸ்கூல் விட்டு எப்படி போறன் பாப்போம், நீ வழங்க மாட்டே அப்படின்னு சொல்றது. ஓகே சரி, இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஹெட் மாஸ்டருக்கு எப்போ தெரியும்? மாஸ்டர் பிள்ளைகள் தான், பசங்க நாங்க எப்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணதோ அது எப்படின்னா டெய்லியுமே சண்டை நடக்கும், ஏதாவது சண்டை வந்துடும். பையனோட 11th மேனல் போட்டாலும் 12th மேனல் போட்டாலும் நீங்க ஹெட் மாஸ்டர் சொல்லி அவங்க எதுவும் கேட்கலாம், டைரக்டா ஏஐ விட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதுனா? ஹெட் மாஸ்டர் சொல்லிதான், ஹெட் மாஸ்டர் அவங்க கிட்ட பொறுமையா தான் பேசுவாங்க. பொறுமையா பேசினாலும் அது அவங்கதான் என்னன்னா ஹெட் மாஸ்டர் ரொம்ப கேவலமா ஏசிட்டுருவாங்க. ஹெட் மாஸ்டரே ஏசிடுவாங்களா? ஹெட் மாஸ்டர் நீ வழங்க மாட்டேன்னா ஏசுவாங்க. ஹெட் மாஸ்டர் மரியாதை கிடையாது. சரி, போடிதான் ஹெட் மாஸ்டர் மேடே போடிதான், மரியாதை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி இருந்த பிள்ளைங்க எப்படி படிக்கும்? அதுதான் என்ன சொல்ல, ஹெட் மாஸ்டர் ஐயா பாவம், அது என்ன அவங்க என்ன பண்ணாங்க? நாங்க போய் எங்க எங்களை எங்கிட்ட சண்டை போய் சொல்லுவோம்,
ஹெட் மாஸ்டர் தானே, அவங்களுக்கு கூட அமைதியா இருந்தாலும் ஹெட் மாஸ்டரே அந்த ஏத்தியாச்சோ. சரி இப்ப சண்டை எதுக்குல சண்டை? சண்டை அதுக்குதான். இப்போ என்னன்னா எல்லா பசங்க பிள்ளை எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு இப்படி ஃபெயில் பண்ணி போடுறாங்கட்டு. அப்ப டீச்சர் சொல்லும் போது இது பண்ணும் போது டீச்சர் சொல்லிருக்காங்க கேக்கல, இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அப்படிதான் பண்ணுவேன். இதுக்கடுத்தாலும் இப்படி ஏத்தபடி பேசிட்டு இப்படி இருக்கும்போது அந்த டீச்சர் செயலாம் பறிச்சு வச்சுட்டாவோ. டீச்சர் செயின் எல்லாம் புடிங்கி வச்சிட்டாங்களா? ஹெட் மாஸ்டர் செயின்? ஆமா ஆமா, சண்டை நடந்த டீச்சர் செயின் எல்லாம் புடிங்கி கடிச்சு. கடிச்சா? கடிச்சுதான் சிஸ்டர், கையில கடிச்சுதான் செய்யும். ஐயா சரி, அடுத்து அடுத்த ஹெட் மாஸ்டர் ஐயா பாவம் அழுகுறாங்க. அப்பா ஒரு டீச்சருக்கு இவ்வளவு பவரா? இதாவது ஒரு என்ன சொல்ல பிரஷர் வச்சுக்கோங்க, ஆவனா மண்டைக்கு ஏதாவது ஆயிரும். சில நேரம் நல்லா பேசிட்டு போவோம், சில நேரம் அது ஏதாவது ஆயிரும். ரைட்டு, பட்டாசு மாதிரி டப்பு டப்பு அடிச்சுட்டு அமைதியாயிரும். ரைட்டு, இப்படிதான் பண்ணிடப்போம். சோ இப்ப இன்னைக்கு நடந்த சந்தேகம் இதான், ஹெட் மாஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணி நேத்து நேத்து நடந்துச்சு. டேட் இன்னைக்கு 28 நேத்து 27. சரி ஓகே ஓகே ஓகே. இப்ப சைன் அப்பெல்லாம் நான் வேற ஸ்கூல் தான் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டுருக்காங்க. ஆமா அப்படிதான், ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க, இவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஆமா பண்ணிக்கல. அப்ப டைரக்டா உங்க ஹெச்எம் வந்து ஐஐ ஓட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க வேண்டியதுன்னா? அவங்க அப்படிதான் வெளியே கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன், ஆனா யாரும் வந்த மாதிரி இல்ல. போன வருஷம் அப்படிதான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, வந்தாங்க. ஆனா அது பிரச்சனை சால்வ் ஆயிட்டு நல்லாதான் இருந்தாங்க. அப்புறம் இப்போ எட்டுனா ரொம்ப நாளாவே ஸ்கூலுக்கு வரல, ஒரு மாசம் கிட்ட ஸ்கூலுக்கு வரல, ரொம்ப நாள் ஆயிட்டு. சரி இப்ப ஆஸ் உங்க ஸ்டூடெண்டோட ஒப்பீனியன் என்ன? அந்த மேம் இருக்கணுமா போகணுமா? மேம் வந்து இருந்தா ஜாலிதான், இருந்தா ஜாலிதானா? இருந்தா நாங்க எங்க பாட்டு குத்து வச்சு கிடப்போம், கிளாஸ்ல போக மாட்டோம். வீடு வந்தாலே பிடி பீட்டு போவோம். உனக்கு ஜாலி, மத்த படிக்கிற பசங்களுக்கு ஜாலியா இல்ல படிக்கிற பசங்களுக்கு? ஜாலி எப்படி தெரியும், படிக்கிற பசங்களுக்கு போனதுதான் பெட்டர் நினைக்கிறேன். ஆனா அவங்க படிக்கிற பசங்களாம் அது என்ன ரொம்ப மொக்க போட்டு கிடக்கும் வச்சாங்க. சொல்றதும் ஒண்ணும் புரியாது, போல நடத்தி போடுறதும் ஒண்ணும் புரியாது. அவனுக்கே புரிய மாட்டேங்கா, அப்ப எங்களுக்கு எடுக்க புரியும். 90 மார்க் 80 மார்க் எடுக்க பையனுக்கே புரியாது. அதனாலயே அவனோட ஸ்கூலுக்கே வர மாட்டாங்க. ஸ்டடி எல்லாம் வச்சா அந்த எக்ஸாம் நடக்கும்போது ஸ்டடி வைப்பாங்க, கெமிஸ்ட்ரி. ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க. இங்க வந்து படிச்சு ஒரு போதும் இல்ல, அதுதான் வீட்டுல இருந்து படிச்சா மார்க் எடுத்துட்டு போயிருவேன்னு சொல்லுவாங்களே. அப்புறம் நாங்க ஸ்கூல்ல போய் என்னத்த பண்ண, ஒழுங்கா பாடம் நடத்த கிடையாது, இப்பதான் ஏதாவது பண்றேன். சரி ரைட், சரி சரி சரி, அதான் என்ன மேட்டர் கேக்க ஃபோன் பண்ணேன். சரி ஓகே, இதான் சரி, அதான் இதான் யூடியூப்ல கூட போறேன் சரியா? ஒண்ணு பிரச்சனை இல்ல. இல்ல எனக்கு புரியல, நாடு எங்கதான் போயிட்டு இருக்கேன் இப்ப பாருங்களேன். அதாவது இன்னைக்கு இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் ஆக மொத்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல பசங்களை சேர்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னேன். பாதி கவர்மெண்ட் ஸ்கூல்ல டாய்லெட்டே இல்லை, அதுவும் நான் வீடியோ போட்டிருந்தேன், ரீசெண்டாக நியூஸ்ல வந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அதுவும் எங்கள் ஏரியாவில் தான் ஜாதிக்கு வெட்டுக்குத்துக்கு சாகுறானுங்க பசங்க, அடிபிடி போட்டு செத்துருக்கானு ஜாதி சண்டையில், ஓகேங்களா? அதுவும் ஸ்கூலில் தான், ஓகேங்களா? கவர்மெண்ட் ரிலேட்டடான ஸ்கூலு. அப்புறம் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரும் சண்டை போட்டுட்டு இருக்கேன். எனக்கு புரியல ஆக்சுவலி, இந்த லெவலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சம்பவம்லாம் இங்கே மட்டும் தான் நடக்கும்னு நினைக்கிறேன், வேற எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு நடக்குமா தெரில. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா, சட்டங்களும் தண்டனையும் கடுமையானால் மட்டுமே குற்றங்கள் குறையும் அப்படிங்கிற நான் சொல்லிக்கிறேன். இந்த பாயிண்ட்டை நான் வச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னைக்கு வந்துட்டு ஆசிரியர்கள் அப்புறம் வந்துட்டு ஆசிரியர்களும் டீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பசங்களை வந்துட்டு கை நீட்டி அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்களோ அன்னையோடு வந்துட்டு எல்லாம் முடிஞ்சுது, ஓகேங்களா? ஸோ பசங்களை வந்துட்டு ஏன்னா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லிட்டு சும்மா ஒன்று முன்னாடி பழமொழி சொல்லிடல. இப்போ அதனால தான் வந்துட்டு பசங்க இப்போ என்னது பசங்களே வந்துட்டு தப்பு பண்ணாலும் டீச்சர்ஸ் வந்துட்டு கண்டிக்க முடியாத நிலமையில் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பசங்க வந்துட்டு ஏறி டீச்சரை வந்துட்டு அடிக்க போகிறான்னா, ஸோ இந்த மாதிரி விஷயமும் இப்போ நடந்துட்டு இருக்குது, நம்ம வந்துட்டு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நீங்கள் இந்த வீடியோலையும் இந்த பையன் சொன்னதையும் வச்சு இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனையும் வச்சு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற தாச்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லவ் யூ ஸோ மச் கைஸ், பை பை. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாம்.